हेलो फ्रेंड्स இன்னைக்கு நம்ம புல்லட் ஜர்னல்னா என்னன்னு பாப்போம். புல்லட் ஜர்னல்ங்கிறது ரைடர் கேரல் வந்து கண்டுபிடிச்சது. இது என்னன்னா, நம்மளோட மைண்டில் வர எல்லா டாஸ்க்கோ இல்லை ஜேர்னலிங்கோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே நோட்புக்கில் டம்ப் பண்ணி அதை அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுறது தான் புல்லட் ஜேர்னல். இதில் வந்து டைரியாக யூஸ் பண்ணலாம், இல்லை நோட்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை எல்லாமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ட்ராக்கரு, அவுட்லெட்டு, அது வந்து வெறும் பிளெயின் நோட்புக் தான், நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, மீல் பிளானிங் பண்ணலாம், இல்லை ஃபைனான்ஷியல் ட்ராக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்னென்ன அப்ளிகண்ட் ட்ராக்கர் அண்டு நோட்ஸ் எடுக்கலாம், அண்டு ஹேபிட் ட்ராக் பண்ணலாம், ஹெல்த்து, ஸ்லீப்பு, இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு பண்ணணும்னு இருக்கோ அது எல்லாமே ஒரே நோட் புக்கில் டம்ப் பண்ணிக்கலாம். இதோட சிஸ்டம் வந்து ஒரு 4 பார்ட்ஸாக இருக்கும். நான் எப்படி வந்து இதை டிவைட் பண்ணேன்னா, இண்டெக்ஸ் அண்ட் கீஸ், கேலண்டர் அண்ட் பிளானர்ஸ்லாம் ஒரு சைடில், அண்டு ரேபிட் லாக் தான் வந்து எல்லா பேஜஸ்லேயும் இருக்கும். அண்டு பின்னாடி பக்கத்தில் வந்து நான் கலெக்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து புல்லட் ஜர்னலில் இருக்கும், ஐ மீன் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன டைரிஸ் யூஸ் பண்ணலாம்னா, டாட் கிரிட் ஜர்னல் யூஸ் பண்ணலாம், அண்டு சாதாரண ரூல்டோ இல்லை அன்ரூல்டு நோட்புக் யூஸ் பண்ணலாம், இல்லை டைரிஸ் யூஸ் பண்ணலாம், எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக வந்து டாட் கிரிட் ஜர்னலில் தான் பண்ணுவாங்க. அது ஏன்னா, நம்ம வந்து இப்போ டேபிள் வரையினாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு லைனோ எது வரையினாலும் அதில் டாட் டாட்டாக இருக்கும் அந்த டைரியில். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி வேணால் நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம், டேபிளாகவோ இது மாதிரி எதுவுமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி லேஅவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கலாம், இல்லை தீம் தீமாக வச்சுக்கலாம், சம்மர் தீம், வின்டர் தீம், இல்லாட்டி ஹாலோவின் தீம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தீம்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லாமே நம்ம தோன்றத அப்பப்போ வரைஞ்சிக்கலாம், இல்லை எப்படி வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம், கலர்ஃபுல்லாக்கிக்கலாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து பேசிக்காக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ், அதாவது பேஜ் நம்பர்ஸ், என்னென்ன டாபிக், என்னென்ன பேஜ் நம்பரில் இருக்குது, அண்ட் என்னென்ன கீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது என்னென்ன சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு 2-3 பேஜில் எழுதிக்கலாம். அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 பேஜஸ்க்கு வந்து நம்ம மந்த்லி லாக் எழுதிக்கலாம். ஜான்வரி ஃபிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு 12 பேஜஸ், அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி இது இல்லாட்டி இயர்லி லாகு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 15-20 பேஜஸ் அது வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா கடைசியில் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ், அதாவது ட்ராக்கர்ஸோ, ரொட்டீனோ, லிஸ்ட்டோ, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கடைசி பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். இல்லை வந்து நார்மலாகவே எங்கே வேணால் அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து கடைசியில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு எப்படியாவது திருப்பி திருப்பியும் புதுசு புதுசாக தோணுச்சுன்னா நம்ம வந்து பேக்லேருந்து வரலாங்கிறதுக்காக. ஸோ கடைசியில் வந்து ரேபிட் லாக், அதாவது மீதி ஃபுல் பேஜஸில் எல்லாத்துலேயுமே வந்து ரேபிட் லாக் தான் இருக்கும். அது டே பை டே, அதாவது டேட் வைஸ் வந்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதாவது இப்போ இன்னையோட டேட் போட்டுட்டு இன்றைக்கி என்னலாம், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு தோணுச்சுன்னா ஒரு செக் பாக்ஸ் போட்டு டாஸ்க் எழுதிக்கலாம். அடுத்த லைனில் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுது, இல்லை வந்து முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, யாராவது பர்த்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் போட்டு அடுத்த லைன்லேயே அதை வந்து எழுதிக்கலாம். இல்லாட்டி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து டக்குன்னு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு எழுதி வைக்கிறீங்கன்னா
அதுக்கு ஒரு டாட்டோ இல்லை ஒரு சர்க்கிளோ ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு அதை நீங்கள் ரெகுலராக அந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணி நோட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ரேபிட் லாக். இதுதான் வந்து ரொம்ப இந்த புல்லட் ஜர்னலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னா இந்த ரேபிட் லாக் தான். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குது. பின்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் இல்லை நீங்களே வந்து ஏதாவது ஒரு பெயிண்டிங்கோ ஒரு டிசைன் பண்ணி நீங்களே வந்து புதுசு புதுசாக பண்ணலாம். ஸோ இதில் வந்து க்ரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் நிறைய இருக்கும். ஸோ எல்லா டைரியும் மாதிரி இது வந்து லிமிட்டடாக இருக்காது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.